இந்த வெக்கேஷனுக்கு நம்ம எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி ஒரு பிளேஸோட வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இது எந்த இடம்னா தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஹொகேனகல் ஃபால்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடத்த பற்றி நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் என்ன மாதிரி புதுசாக போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ மாதிரி இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், செலவும் வந்து கம்மியாக தான் ஆகும், பட்ஜெட்டுக்குள்ளே வரும். பென்னாகரம் தாண்டிட்டீங்க அப்படின்னா நிறைய தங்குறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நீங்கள் ஆன்லைன்லேயே கூட புக் பண்ணிட்டு போகலாம். அப்படி நீங்கள் புக் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஹொகேனக்கல் ஃபால்ஸு கிட்டேயே வந்து நம்ம ஹோட்டல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹோட்டல் இருக்குது, அதில் கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நாங்கள் அதில் ஸ்டே பண்ணல, அதனால் வந்து அந்த ஹோட்டல் எப்படி இருக்கும், சேஃப்டி எப்படி இருக்கும்னு தெரியல. பார்க்கிங்கும் அவங்களே வச்சுருந்தாங்க, ஃபால்ஸு கிட்டேயே போய் நம்ம வந்து காரை பார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரைவேட்டாக ஒரு பார்க்கிங், அங்கே வந்து காருக்கும் அதுக்குள்ளே வச்சுருக்க திங்ஸுக்கும் சேஃப்டி எவ்வளோவா இருக்குமான்னு தெரியல, அதனால் நாங்கள் வந்து ஹோட்டல் தமிழ்நாடோட பார்க்கிங்லேயே வந்து நாங்கள் பார்க் பண்ணிக்கிட்டோம். அந்த பார்க்கிங்லாம் வந்து நான் வீடியோவில் கவர் பண்ண முடியல. இப்போ பென்னாகரம் டு ஹொகேனகல் போகிறதுக்கு வந்து ஒரு 1 hour, 1.5 hours ஆகும். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராகவே இருக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானல் திருப்பதி அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மலையில் பார்த்திங்கன்னா மலை ஏறணும்னே தெரியல, ஹேர்பின் பென்ஸும் 2-3 ஹேர்பின் பென்ஸ் தான் வந்துச்சு. நம்ம போகிற பாதை பார்த்திங்கன்னா சமமாக இருக்க மாதிரியே இருக்குது, ஆனால் வந்து மலை ஏறிட்டுருக்குறோம். நம்ம வாட்டர் தீம் பார்க்கு அப்புறம் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போனோம்னா நமக்கு வந்து எந்த டிக்கெட்டு டோக்கன் எந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸும் நமக்கு கிடையாது. வருஷம் ஃபுல்லாக ஸ்கூலு ஆஃபீஸு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் பிஸியாக ஓடிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு தான் நம்ம வந்து வெளியில் போகிறோம். இப்போ சிட்டியில் மாலுக்கு தேட்டருக்கெலாம் போனோன்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் பார்க்கிங்க்கு காசு போயிட்டுருக்குமே அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து அதையே நினச்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த மாதிரி போகும்போது நம்ம இயற்கையோட இயற்கையாக ஒரு நாள் லைவ்லியாக இருந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இடம் வரும். நம்ம ஃபால்ஸை நெருங்கிட்டோம், ஷூட்டிங்லாம் இங்கே எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஃபால்ஸ் கிட்டே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஃபால்ஸ்லேருந்து குளிச்சுட்டு வரோம்னா பயங்கரமாக பசி எடுக்கும்ல, அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே இந்த மாதிரி ஃபிஷ்ஷு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க நம்ம குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே சமைச்சு வச்சுருப்பாங்க. இந்த உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். இங்கேயே ஒரு டைனிங் ஏரியா மாதிரி இருக்குது, அங்கே பின்னாடி சமைச்சிட்ருக்காங்க. கொஞ்சம் ஓப்பனான இடத்துல தான் சமைக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி லைஃப்பை நம்ம வந்து அனுபவித்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ நாங்கள் குழம்புக்கும் ஃப்ரைக்கும் வந்து ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டோம், அவங்க சமைச்சிட்ருக்கட்டும், நம்ம வந்து ஃபால்ஸ்க்கு போகலாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாதிரி ஃபால்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. மென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆயில் மசாஜ் பண்ணிக்கிறாங்க, நல்லா வலிக்க வலிக்க அடிச்சு அடித்து மசாஜ் பண்ணுறாங்க. அப்புறம் பரிசல் சவாரிக்கும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஒரு ஃபேமிலி 4 பேர் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கூட இன்னொரு ஃபேமிலியும் ஆட் பண்ணுவாங்க. 1000 rupees 2000 கூட ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விலை சொல்லுவாங்க. நம்ம ஃபால்ஸை நெருங்கிட்டோம், வழியிலலாம் பார்த்திங்கன்னா சோப்பு ஷாம்பு அப்புறம் வந்து டவல்லாம் கூட விற்பாங்க. நம்ம சப்போஸ் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸ்க்கும் மசாஜ் பண்ணுறாங்க, தலைக்கு மட்டும் மசாஜ் பண்ணுவாங்க, வேணா கூட நம்ம அதை கூட பண்ணிக்கலாம். இப்போ பரிசல் சவாரிலாம் போகிறோம்னா நம்ம ஃபால்ஸை கிட்டத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. பரிசல் சவாரி மட்டும் நாங்கள் போகவே இல்லை, எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு பரிசலில் போகிறதுக்கு. ரெண்டு வழி இருக்கும், ஒரு வழி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த தொங்கும் பாலத்துக்கு போகிறதுக்கு, இதுக்கு வந்து டிக்கெட் வந்து வெறும் 5 rupees தான் ஒருத்தருக்கு. இந்த படி ஏறும்போது அப்படியே கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதுக்கு மட்டும்தான் டிக்கெட் வாங்குறாங்க, மற்றபடி எந்த செலவுமே கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த இடத்துல தான் போய் குளிக்க போகிறோம். Thank you.
இப்போ நம்ம குளிக்கிற இடத்துக்கு போயிடலாம். குளிக்கிறதுக்கு மென்ஸுக்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக இடம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து லேடிஸும் தைரியமாக குளிக்கலாம். இந்த சைடு பெண்கள் நீர் வீழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் சூப்பராக வந்து ஒரு ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க. நம்ம அதில் ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எல்லாமே எல்லாத்துக்குமே ரூம் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப யோசித்தேன், ஆனால் அங்கே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப அழகாக வசதியாக சேஃப்டியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நிறைய பாத்ரூம்ஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உள்ள தனியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி போகுது பாருங்கள். இந்த சின்ன ஃபால்ஸில் அழகாக பாத்ரூம் மாதிரி தனியாக கட்டியிருக்கிறாங்க. செப்பரேட்டாக இருக்கிற இடத்துலையும் குளிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா காமனாக இருக்கிற அந்த மென்ஸ் குளிக்கிற இடத்துலையும் கூட நம்ம குளிச்சுக்கலாம். தனியாக அதுக்குன்னு வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போது என் ஹஸ்பண்டு குழந்தைங்கள்லாம் வந்து குளிக்க அமைச்சிருக்கிறேன். அது வரைக்கும் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கில் வந்து எல்லாருக்கும் மாத்திரத்துக்கு ட்ரெஸ்ஸும் ஒரே ஒரு டவலும் மட்டும் நான் அமைச்சிருக்கிறேன். ஒரே ஒரு ஷாம்பு பாக்கெட் மட்டும் நாங்கள் அங்கே வாங்கிக்கிட்டோம். ஃபால்ஸில் குளிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு வந்து அங்கேருந்து திரும்ப வரத்துக்கு மனசே இல்லை, அப்படியே தண்ணியில் குளிச்சுட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. இப்போ நாங்கள் குளிச்சுட்டு வந்தாச்சு, அதே சமயம் சாப்பாடும் ரெடியாக இருந்துச்சு. மீன் குழம்பு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் ரசம். நான் காமிச்சேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு டைனிங் ஏரியா, அதை தவிர இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது, நல்லா ஓப்பன் பார்க்கு வந்து இடம் இருக்கும். கொஞ்சம் இடத்துக்காக வெயிட் பண்ணி தான் நாங்கள் உட்காந்தோம். குழம்பு, சாப்பாடு, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைலாம் ரொம்ப நிறையா இருந்துச்சு. ஐயோ வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நினைப்போம், ஆனால் அங்கே வந்து பிளாஸ்டிக் பாக்ஸஸ், அப்புறம் வந்து அலுமினியம் ஃபாயில் கவர் இதெல்லாம் விற்கிது. நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சாப்பாடு, குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் வந்து பேக் பண்ணி கூட அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 400 ரூபா வாங்கிக்கிறாங்க. ஃபிஷ்ஷும் நம்மளே தான் வாங்கி கொடுத்துடணும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த பாக்கு மட்ட பிளேட்டும் நம்ம தான் வாங்கிக்கணும். எனக்கு வந்து இது கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சுது. இப்போ நாங்கள் குளிக்கிறோம் பாருங்கள், இந்த இடம் வந்து மென்ஸ் குளிக்கிற இடம் தான். இதிலே வந்து உள்ளே ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்குறாங்க, இதுக்குள்ளே வந்து லேடிஸ் வந்து நம்ம பிடிச்சிட்டு குளிச்சிக்கலாம், சின்ன குழந்தைங்களெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் குளிக்கிற இடம் பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. அப்படியே கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தால் சூப்பராக ஷூட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா தண்ணி வெளியில் மட்டும்தான் கொட்டுது, உள்ளே வந்து ஹாலோவாக இருந்தது. நாங்கள் குளித்து முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஒரு 11:30 ஹொகேனகல் வந்து சேர்ந்தோம். காரை பார்க் பண்ணி ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு முடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப மணி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் போடலை, உடனேவே ஊருக்கு கிளம்பிட்டோம். அதனால் வந்து ரொம்ப நேரம் எங்களால் வந்து ஃபால்ஸில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு ஒரு காலையில் ஒரு 8-9 வந்து குளிக்க போயிடுங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஃபால்ஸில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு நைட் வந்து ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன பிடிக்கலன்னா, நம்ம மக்கள் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில், கவர் இந்த குப்பையெல்லாம் போடுறதோடு இல்லாமல் ஃபால்ஸில் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் போகுது தண்ணியில். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட நேச்சரை, நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம தான் வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இந்த வீடியோ மூலமாக இது ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன்.